தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல் தொடர்பாக பிரதமர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் கூடுகிறது. தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு நிலவரம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தங்களுடன் கூட்டணியில் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. தோல்வி பயத்தால் திமுகவும் காங்கிரசும் மக்களை குழப்பி வருகிறது என புதுச்சேரி பாரதிய ஜனதா தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய அதிமுக திமுக முனைப்பு காட்டி வருகின்றன. வேட்பு மனு தாக்கல் விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் அரசியல் களம் பரபரப்படைந்துள்ளது. திமுக கூட்டணியில் தங்களுக்கு குறைந்தபட்சம் 27 தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் 22 தொகுதிகள்தான் ஒதுக்க முடியும் என திமுக தெரிவிப்பதால் கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. மக்கள் நீதி மையத்துடன் கூட்டணி என்று பரவும் தகவல்கள் வதந்தியே என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். மேலும் மூன்றாவது அணி மீது நம்பிக்கை இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கருத்து தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு உள்ளாட்சித் தேர்தலில் உரிய வாய்ப்பு வழங்கப்படும். அதிமுகவில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நடைபெற்ற நேர்காணலில் முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நீடிக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. பிரேமலதா மற்றும் விஜயபிரபாகரனின் திடீர் விருப்ப மனு தாக்கலால் அதிமுக தலைமை அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என தெரிகிறது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முதலில் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக வேட்பாளர் பட்டியல் வரும் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என மாவட்ட செயலாளர்களுடனான காணொலி ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் நாளை உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியில் மார்ச் 7ஆம் தேதிக்குள் விருப்ப மனு அளிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விருப்ப மனு அளித்தவர்களிடம் மார்ச் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நேர்காணல் நடைபெறுகிறது. வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்றே விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை 34,000 கீழ் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 288 ரூபாய் குறைந்து 33,448 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வாட்ஸ்அப் செயலி வாயிலாக மற்றவர்களை அழைத்து பேசுவது மற்றும் வீடியோ அழைப்பு செய்யும் வசதி மொபைல் போன்களில் மட்டுமே இருந்தது. கம்ப்யூட்டர்களில் வாட்ஸ்அப் செயலியில் உள்ள செய்திகளை பார்க்கும் வசதி மட்டுமே உள்ளது. அதை மேம்படுத்தி இனி கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்புகளிலும் வாட்ஸ்அப் அழைப்புகள் மற்றும் வீடியோ அழைப்புகள் செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது. தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் பொறிப்பகத்தில் முட்டையில் வெளிவந்த ஆமை குஞ்சுகளை மன்னார் வளைகுடா கடல்வாழ் உயிரின காப்பக வனத்துறை அதிகாரிகள் தனுஷ்கோடி தெற்கு கடல் பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். கடற்கரை மணலில் விடப்பட்ட ஆமை குஞ்சுகள் சிறிது நேரத்தில் மெதுவாக ஊர்ந்தபடி சென்று தனுஷ்கோடி கடலில் நீரில் நீந்தி ஆழமான பகுதியை நோக்கி சென்றன. பெட்டிகளில் இருந்து விடப்பட்ட ஆமை குஞ்சுகள் கூட்டமாக கடலை நோக்கி வேகமாக சென்றதை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பார்த்து மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம் மூலம் டெல்லியிலிருந்து துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று மாலை திருப்பதி ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார்.
கோவிலில் மனைவி உஷா, மகன் ஹர்ஷவர்தன் மற்றும் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட 435,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்ட காவல் சரகத்திற்கு உட்பட்ட கோவில் திருவிழாக்களில் ஆபாச நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடன நிகழ்ச்சிகளை காண ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுவதால் தொற்றுநோய் ஏற்படும் அச்சமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் பொதுமக்கள், காவல்துறையினர் ஒரு தரப்பினருக்கு மட்டும் அனுமதி வழங்குவதால் மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். திருநஞ்சூரில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளி அருகே தொடர்ந்து கொட்டப்பட்டு வரும் கோழி கழிவுகள், ஆட்டு இறைச்சி கழிவுகள் உள்ளிட்ட அபாயகரமான கழிவுகளை பள்ளி வளாகத்தின் அருகே திருநஞ்சூரில் சிடிஹெச் சாலையில் செயல்படும் இறைச்சி கடைக்காரர்கள் கொட்டி வருகின்றனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு பள்ளி மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. எனவே குப்பை அகற்றுவதில் பேரூராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேசுகையில், ஒரு பக்கம் திருக்குறள் ஔவையார் என தமிழ் மொழியின் பெருமைகளை மேடையில் பேசும் பிரதமர் மோடி, மறுபுறம் ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பில் ஈடுபட்டு வருவதால் இன்று மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழுக்கு இடமில்லை என்கிற நிலைமை உருவாகியுள்ளதாகவும், 69% இடஒதுக்கீடு எப்போது பறிபோகும் என தெரியவில்லை எனவும் விமர்சித்தார். மேலும் அவர் பேசுகையில், தோல்வி பயத்தின் காரணமாகவே தமிழகத்தில் ராகுல் காந்தியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை கோரி தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டசபை தொகுதியில் கடந்த 2016 தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவான அதிமுகவின் பாலகிருஷ்ண ரெட்டி அமைச்சரவையில் இடம்பெற்றார். பொது சொத்தை சேதப்படுத்திய வழக்கில் சிறை தண்டனை பெற்று பதவி இழந்தார். இதனால் வரும் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வரும் தேர்தலில் அதிமுகவின் மற்ற நிர்வாகிகள் யாராவது போட்டியிட அவர் விட்டுக் கொடுக்க வேண்டுமென மூத்த நிர்வாகிகள் எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ஓசூர் மாநகர செயலாளர் நாராயணன், ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீசன், கவுன்சிலர்கள் உள்ளனர். ஆனால் பாலகிருஷ்ணா ரெட்டி தன் முடிவை வெளிப்படையாக கூறாமல் மௌனமாக உள்ளதால் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளனர். பாலியல் புகாருக்கு ஆளான சிறப்பு டிஜிபியை சஸ்பெண்ட் செய்ய 10 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழக டிஜிபி திரிபாதியிடம் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சிறப்பு டிஜிபி பெண் எஸ்பியை தடுத்த செங்கல்பட்டு எஸ்பி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறப்பு டிஜிபி மீதான பாலியல் புகாரை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், சிறப்பு டிஜிபியை கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வைத்துள்ளது மட்டும் போதாது, அவர் மீது மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தலை அச்சமின்றி எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு பகுதிகளில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் 69 பேர் மற்றும் திருச்செங்கோடு போலீசார் 75 பேர் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு திருச்செங்கோடு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தொடங்கியது. ஊர்வலத்தை ஏடிஎஸ்பி ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ரமலான் அன்று சிபிஎஸ்இ தேர்வு தேதி மாற்றம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். ரமலான் நாள் அன்று சிபிஎஸ்இ தேர்வுகள் நடந்தேறுகிற சூழல் இருப்பதை சுட்டிக்காட்டி தேர்வு தேதிகளை மாற்றி அமைக்குமாறு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மத்திய கல்வி அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். தேதி மாற்றம் குறித்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சு வெங்கடேசனுக்கு பதிலளித்துள்ளார்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மதுபானங்கள் அதிக அளவில் பெட்டி பெட்டியாகவும் அரசியல் கட்சியினர் தரும் டோக்கன்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகத்தின் சார்பிலும் கடைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் டாஸ்மாக் கடைகளில் பல்க் சேல் என்ற மொத்த விற்பனை கூடாது, டோக்கன் கூப்பனுக்கு மது விற்கக்கூடாது, பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே விற்க வேண்டும், ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை விற்பனை விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் வைஷாலி என்ற பெண் வீட்டில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது. உடனடியாக செய்யாறு அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காவல் உட்கோட்டத்தைச் சேர்ந்த 9 காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் எழுத்தாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செஞ்சி உட்கோட்டத்தைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், முகாம் அலுவலர் உட்பட அனைத்து அலுவலர்களும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை அடுத்து வாகன தணிக்கையில் ஈடுபடுவது குறித்தும் சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இலங்கை தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கான கப்பல் சேவையை துவக்க வேண்டுமென மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திற்கான கப்பல் சேவை துவங்கப்பட்டால் நேரம் பண விரயத்தை தடுப்பதோடு மாவட்டத்தின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்பதால் தீர்மானத்தை இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து தரப்புகளுக்கும் அனுப்ப வேண்டுமென முடிவெடுக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 100 அடியில் 100வது நாளை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து 3வது நாளாக வினாடிக்கு 183 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதாலும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 183 கன அடியாக வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் வாசுதேவ நல்லூர் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் அலுவலராக கோட்டாட்சியர் முருகசெல்வி பொறுப்பேற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து இத்தொகுதியில் மட்டும் 3 தேர்தல் பறக்கும்படை, 3 கண்காணிப்பு குழு, 1 வீடியோ குழு என மொத்தம் 7 குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஒரு குழுவுக்கு தலா 6 பேர் வீதம் அவர்கள் தொகுதி முழுவதும் வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கார், வேன், லாரி போன்ற வாகனங்களை முழுமையாக சோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் தேர்தல் நடைமுறைகளை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் மாதிரி வாக்குச்சாவடி மையம் அரியலூர் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வாக்கு மையத்தினை அரியலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன்படி அரியலூர் மாவட்டம் முழுவதும் விழிப்புணர்வு மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதையடுத்து பேருந்துகளில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பேருந்துகளில் ஒட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தினர். பரமக்குடி 5 முனை பகுதிகள் தொடங்கி பேருந்து நிலையம், கிழக்கு பகுதி, பொன்னையாபுரம், தெளிச்சாத்தநல்லூர் உட்பட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பரமக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இந்த கொடி அணிவகுப்பில் ராமநாதபுரம் கூடுதல் துணை கண்காணிப்பாளர், பரமக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெருக்கள் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மக்கள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். இதேபோன்று தேவேந்திர குல வேளாளர் பட்டியலில் வாதிரியார் சமூகத்தினை சேர்க்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆற்றங்கரை சிலுவைபுரம் பகுதியில் மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலய மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய விழாவான மயான கொள்ளை திருவிழாவில் 20 கோழிகள் 3 ஆடுகள் அம்மனுக்கு பலியிடப்பட்டன. அம்மனுக்கு படைக்கப்பட்ட சாதத்தில் பலியிடப்பட்ட கோழி மற்றும் ஆட்டு ரத்தத்தை கலந்து பெண்களுக்கு கொடுத்தால் குழந்தை பாக்கியம் இருக்கும் என்பது ஐதீகம். அதன்படி குழந்தை இல்லாத பெண்கள் அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், காரிமங்கலம், மரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கத்திரிக்காய் விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விலை படிப்படியாக குறைந்து வந்தது. தற்போது விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்து கிலோ 4 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் போதிய விலை கிடைக்காததால் அறுவடை கூலி கூட கிடைக்காததால் கத்திரிக்காய்களை பறிக்காமல் விவசாயிகள் செடியிலேயே விட்டுவிட்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த 2019 ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 18 வரை அத்திவரதர் வைபவம் நடைபெற்றது. அப்போது டிக்கெட் விற்பனையில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பிரபாகர் அறிக்கை அளிக்கும்படி உத்தரவிட்டதன் பேரில் திருவேற்காடு இணை ஆணையர் லட்சுமணன் தலைமையில் அறநிலையத்துறையினர் டிக்கெட் விற்பனை குறித்த ஆவணங்களை சரிபார்த்து தணிக்கை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நேற்று தொடங்கியது. மாநில அளவிலான ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி 5ஆம் ஆண்டாக கரூர் கூடைப்பந்து கழகம் சார்பில் நடைபெறுகிறது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, மதுரை, கரூர், சேலம், கோவை, ஈரோடு, திருச்சி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 30க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேலூரில் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகம், தொரப்பாடி பகுதிகளில் உள்ள ரேஷன் கடை மற்றும் பல இடங்களில் விழிப்புணர்வு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி அதிகாரிகளை சந்தித்து பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி திருத்தணியில் துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு பேரணி நடத்தினர். திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கமலா திரையரங்கத்திலிருந்து அரக்கோணம் சாலை, மா போசி சாலை உள்ளிட்ட திருத்தணி நகரின் முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு நடைபெற்றது. திருத்தணி டிஎஸ்பி ரவிச்சந்திரன், ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்டோரும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ராஜேந்திரப்பட்டினம் பகுதியில் சமூக நலத்துறை வட்டாட்சியர் செந்தில் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ஜெயங்கொண்டத்திற்கு மாடுகளுக்கு தீவனமாக வழங்கப்படும் வைக்கோல் வாங்குவதற்காக ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மன் என்பவர் வைத்திருந்த 86,500 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் அரசு அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென்ற விளம்பர பலகையில் கையொப்பமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பச்சனம்பட்டி மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்காக வேண்டிக் கொண்ட பெண்களும் ஆண்களும் குழந்தைகளை கையில் எடுத்துக்கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கள்ளக்குறிச்சியில் சிவநேசன் என்பவர் ஆவின் பாலகத்தில் வாங்கிய பால் பாக்கெட்டில் இறந்த நிலையில் தவளை ஒன்று இருந்துள்ளது. இதுகுறித்து புகாரின் பேரில் ஆவின் விற்பனை பிரிவு மேலாளர் ஐயங்கரன் தவளை இருந்த பால் பாக்கெட்டை வாங்கிச் சென்ற சிவநேசன் வீட்டில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பால் நிறுவனமான ஆவின் பால் பாக்கெட்டில் தவளை இருந்தது இப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஷெனாய் நகரைச் சேர்ந்த தன்னார்வலர் அசோக்குமார் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஒரு விரல் மை நமது தேசத்தின் வலிமை, வாக்களிப்பது நமது கடமையும் உரிமையும் என்ற வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட் ஒன்றை அணிந்து கொண்டு மக்கள் கூடும் இடங்களில் நின்று நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்.
இவர் ஏற்கனவே பனங்கொட்டை மூலம் பொம்மைகள் செய்வது, 2021 விதைகளை கொண்டு அப்துல் கலாம் படத்தை வரைந்தது உள்ளிட்ட பல செயல்களை செய்து பாராட்டுகளை பெற்றவர்.